பிரபல மல்யுத்த வீரரும் நடிகருமான டுவைன் ஜான்சன் அவருக்கு சொந்தமான விலை இருந்த கார் ஒன்றை ஓர் நபருக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார் அவர் எந்த காரை யாருக்கு பரிசாக வழங்கினார் என்பது பற்றிய தகவலை இப்பதிவில் காணலாம் தீராக் என்ற பெயரில் அறியப்படும் நபர் டுவைன் ஜான்சன் மல்யுத்த வீரராக இருந்த இவர் தற்போது ஹாலிவுட் திரையுலகை கலக்கி வருகின்றார் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடித்திருக்கின்றன மேலும் வசூலை குவித்திருக்கின்றன ஆரம்பத்தில் மலித்த காதலனாக வலம் வந்த இவர் தற்போது நடிப்பின் மீதும் தனது காதலை செலுத்தி வருகின்றார் இவருக்கு இவையிரண்டின் மீது மட்டுமல்ல மற்றமொரு விஷயத்தின் மீதும் அதிகம் மோகம் உண்டு ஆம் டுவென் ஜான்சன் வாகனங்களின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் இதற்கு அவரது வாகனம் நிறுத்துமிடமே சான்று இவரிடத்தில் எண்ணற்ற சொகுசு மற்றும் அரிய வகை ஆடம்பர கார்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன இவற்றில் சிலவற்றை டுவென் ஜான்சன் அண்மை காலங்களாக அவரது நெருங்கிய நண்பர்கள் வட்டாரம் மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு பரிசளித்து வருகின்றார் அந்த வகையில் தற்போது ஆஸ்கார் ரோட்ரிகஸ் எனும் நபருக்குதான் பயன்படுத்தி வந்த விலையிருந்த காரை பரிசாக வழங்கியிருக்கின்றார் ஆஸ்கர் ரோட்ரிகஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் வசித்து வருகின்றார் இவர் ஓர் கடற்படை வீரராவார் இவர் நாட்டுக்கு ஆற்றிவரும் பணிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இக்காரை டுவைன் ஜான்சன் பரிசாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் ஆஸ்கர் ரோட்ரிகஸ் நாட்டிற்கு ஆற்றிவரும் சிறந்த பணிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஃபோர்டு என் பிப்டி பிக்கப் ரக்கை பரிசாக வழங்குவதாக கூறியிருக்கின்றார் இந்த காரில் தனக்கு பிடித்தவாறு பண்புக சிறப்பு வசதிகளை அவர் செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தகுந்தது தீரெட் நோட்டீஸ் படப்பிடிப்பு தளத்தில் வைத்து டுவின் ஜான்சன் ஆஸ்கர் ரோட்ரிகஸை நேரில் வரவழைத்து தனது சொந்த காரை பரிசாக வழங்கியிருக்கின்றார் இந்த நிகழ்வை பாராட்டி போர்டு நிறுவனத்தின் சிஓ ஜிம் பேர்லி இதுகுறித்து வீடியோவை வெளியிட்டுள்ளார் உங்களின் சேவைக்கு நன்றி என கூறியுள்ளார் டுவென் ஜான்சனின் இந்த செயலுக்கு பலர் தற்போது பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவின் மிக சிறந்த விற்பனையாகும் கார் மாடலாக ஃபோர்டு எஃப் ஒன் பிப்டி பிக்அப் இருக்கின்றது இந்த கார் கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக அந்நாட்டில் விற்பனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வாகனம் பன்முக உடல் அமைப்புகளில் விற்பனைக்கு கிடைக்கின்றது வழக்கமான பிக்கப் சூப்பர் கிரியூ அல்லது சூப்பர் கேப் ஆகிய தேர்வுகளில் அது உலக சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கின்றது இது மட்டுமின்றி பன்முக எஞ்சின் தேர்வுகளும் இக்காரில் வழங்கப்படுகின்றன இப்போது எற்போன் பிப்டி இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு அமெரிக்க டாரர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இத்தகைய விலையிருந்த காரையே டுவைன் ஜான்சன் கடற்படை வீரர் ஆஸ்கர் ரோட்ரிகஸுக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார் இந்த காரை தனக்கு பரிசாக வழங்கியதற்கு டுவைன் ஜான்சனுக்கு அவர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் டொவின் ஜான்சன் இது போன்று காரை பரிசளிப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்னதாகவும் அவர் பலருக்கு தான் பயன்படுத்திய கார்களை பரிசளித்திருக்கின்றார் அந்த வகையில் முன்னதாக போர்தி எவ் காரை தனது ஸ்டண்ட்மேனுக்கு பரிசாக வழங்கினார் இதேபோல் கில்போர்டி எச் காரை குடும்புதவியாளர் ஏஸ்பரன்சாவிற்கும் கிபோர்டி எவ் ஒன் பிப்தி காரை தனது சொந்தகாரர் ஒருவருக்கு கிறிஸ்துமஸ் பரிசாகவும் ஆர் எக்ஸ் காரை ஒன்றுவிட்ட சகய ஓதரிக்கும் கடில்லா எஸ்கலே காரை தனது தந்தைக்கும் அவர் பரிசாக வழங்கியிருக்கின்றார் இதுபோன்று பல கார்களை அவரைச் சார்ந்த பலருக்கு டுவைன் ஜான்சன் பரிசளித்திருக்கின்றார்